நகர வாழ்க்கை இது நரக வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா வாழ வழி இல்லாம வாழ்க்கை அத்தனை வீணாகிட்டு இருக்காங்க. சாப்ட்வேர்ல போய் என்ன புதுசா கண்டுபிடிக்கலாம், இல்ல சந்திரமணத்துல போய் எல்லாம் இருக்கிறத பத்தி யாரும் யோசனை பண்ணல. நாளைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அத்தனை பேரும் யோசனை பண்ணாங்க. ஐயா நம்மாழ்வாருடைய வழியில்தான் இந்த விவசாயம் பண்ணல, மொசைக்லயும் டைல்ஸ்லயும் மார்பிள்ல வாழ்ற வாழ்க்கை அர்த்தமே இல்ல. 50 வயசுல எல்லா பிரச்சனையும் வருது. சூதாடி பெரும் வெற்றி வெற்றி அல்ல, போராடி பெரும் வெற்றியே வெற்றி. ரியல் எஸ்டேட்னா ஏமாத்துறது, ஃப்ராடு, கொலை, கொள்ளை. அதாவது மழுங்கடிக்கப்பட்ட மரபுவழி வேளாண்மை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டி வேணும்னு நினைச்சாங்க. 1,00,000 விவசாய உருவாக்காம ஓய மாட்டேன். விவசாயம் செய்யறதே ஒரு பெரிய புரட்சியா இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் விவசாயிகளை உருவாக்குவத ஒரு புரட்சியாக ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாங்க, எல்லாரும் விவசாயம் செய்யணும், எல்லார் கையிலையும் விவசாய நிலம் போகணும், எல்லாரும் வாங்கக்கூடிய விளைநில விவசாய நிலம் கொடுக்கணும்னு விட்டு 8,00,000-10,00,000 மிகப்பெரிய மாசம், அதாவது பெருசாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி குறைஞ்ச வெள்ள கொடுத்துட்டு இருக்காரு 8,00,000-10,00,000. விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் தேடுறங்க, நீங்கள் கண்டிப்பாக அவசியம் இந்த பதிவு பார்க்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மிக நிறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமையாக பாருங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான நபரை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். அதாவது கடவுளுக்கு நெருக்கமானவங்க மொத்தம் 3 பேருங்க இந்த உலகத்தில். அதாவது கண்டிப்பாக மருத்துவத்துறை சேர்ந்தவங்களும், அப்புறம் இந்த துப்புரவு தொழிலாளியும், அப்புறம் விவசாயிங்க. ஸோ விவசாயிக்கு வந்து கடவுளுக்கு ஏன் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னா, அவங்களுடைய பாடு அந்த மாதிரி சரிங்களா, அவங்களோட படைப்பு, அதாவது இந்த அவ்வளோ வந்து நேரங்களை தியாகம் பண்ணி உழைப்பை கொடுத்து அந்த உணவை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குறாங்க. அந்த ஒரு விவசாயிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னா, கடவுள்கிட்ட 1,00,000 விவசாயங்களை உருவாக்குற ஒருத்தருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி உருவாக்குன ஒரு ஒரு கிங்கை, ஒரு கிங் மேக்கரை தான் நான் வந்து நம்மளை சந்திக்க வந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான உங்களுக்கு வந்து ஒரு பதிவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். கிங் மேக்கர் ராஜசேகர் அவர்களை நீங்க சந்திக்க வந்திருக்கிறோம், வாங்க சந்திச்சு பேசலாம். உழவுக்கு உயிர் கொடுப்போம், உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங் மேக்கர் நிறுவனத்துக்கு பேட்டி காண வந்திருக்க அபு அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பார்த்து தெரிஞ்சு இந்த விவசாயத்தை நீங்களும் கை கொடுக்கணுங்கிற என்ற உயரிய நோக்கத்தோட இந்த பேட்டியை தொடரும். கம்பெனி வந்து இந்த கம்பெனியுடைய பெயரே பாத்தீங்கன்னா என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் கிங் மேக்கர்ஸ். இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 16 ஆண்டுகளாக மக்கள் சேவையில கிட்டத்தட்ட ஒரு 95,000 வாடிக்கையாளர்களோட சிறப்பாக செயல்படுது. இந்த ஆபீஸை பொறுத்தளவு ஒரு 250 எம்ப்ளாயிஸ் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டம் வந்தப்ப ரியல் எஸ்டேட் தொழில இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கல, கொரோனா வந்தப்ப மொத்த மக்களும் உலகமே சபிச்சுதான் போயிருக்குது. எந்த விதமான டெவலப் இல்லாம அத்தனை பேரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. கண்டிப்பா 2020 ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா ரெடி ஆயிருக்கு. மார்ச் 24 அரசாங்கம் ஒரு டிக்ளேர் பண்றாங்க, மொத்த இந்தியாவும் ஆஃப் ஆகி இருக்கு, நாளையிலிருந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது. கண்டிப்பா. ஆனா சாப்ட்வேர்ல போய் என்ன புதுசா கண்டுபிடிக்கலாம், இல்ல சந்திரமணத்துல போய் எல்லாம் இருக்கிறத பத்தி யாரும் யோசனை பண்ணல. நாளைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அத்தனை பேரும் யோசனை பண்ணாங்க. நிச்சயமா நாளைக்கு சாப்பிடறதுக்கு என்ன கிடைக்கும் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடையில போய் வரிசைக்கு நின்னாங்க, அரிசி வாங்கறதுக்கு நின்னாங்க, காய்கறி கடையில் நின்னாங்க, பழ கடையில் நின்னாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் உண்மை. அப்ப ஒரு முடிவு பண்ண, விவசாயம் தான் உலகத்துல தூக்கி நிப்பாட்ட முடியும், எது இல்லாம வேணுமாலும் இருந்தாலும் உண்ண உணவு இல்லைன்னா உலகமே அழிஞ்சிரும். இந்த விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டணும் முழு ஒரு இன்வால்மெண்ட் தான் நான் இந்த தொழிலை முழுசா எடுத்துக்கிட்டேன். இயற்கையான முறையில் விவசாயம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டேன், அதுலயும் ஒரு இலக்கோட செயல்படுறேன். ஒரு 1,00,000 விவசாய உருவாக்கணும் ஒரு பெரிய இலக்கோட செயல்படுறேன். ஏன்னா ஐயா நம்மாழ்வாருடைய வழியில தான் இந்த விவசாயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் என்னுடைய இலக்கு. அப்ப அதுக்கு
மக்களை தயார் பண்ணும், கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படணும்னு நினைச்சு அத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. நகர வாழ்க்கை இது நரக வாழ்க்கை அப்படிங்கிற எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா வாழ வழி இல்லாம வாழ்க்கை அத்தனையும் வீணாகிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் அந்த உழவு தொழிலை கையில் எடுத்துக்கிட்டு 100,000 விவசாய உருவாக்கணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த கிங் மேக்கர் செயல்படுது. சூப்பர், ரொம்ப அருமைங்கண்ணே, ரொம்ப அருமை. ஆனா இதை நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் சார். இந்த சம்பந்தப்பட்ட நாங்கள் துறையில் தான் நாங்களும் இருக்கிறதுனால சார் வந்து எவ்வளோ வேகமாக எத்தனை பேரை வச்சு நான் வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு நிலங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய பயணத்தில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க, சுமார் எத்தனை பேருக்கு எத்தனை விவசாயிகள் உருவாக்கியிருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம் எனக்கு. இந்த கொரோனா காலகட்டம் வந்ததுக்கப்புறம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சத எல்லாரும் போய் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா மெட்ராஸ்ல வந்து வாழ்க்கை வந்து அவசரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மண்ணுக்கு அடியில் மனிதன் இடம் பிடிக்க இந்த மண்ணுக்கு மேல் நடத்தும் போராட்டம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒழுங்கா வாழ்றோம்னா வாழவே இல்லை. அப்ப விவசாயம் பண்றவங்க எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. கிராமத்துல விவசாயம் இருக்கவங்க எல்லாருமே 90 வயசுல போய் வயல்ல வேலை செஞ்சிருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. ஏன்னா மண்ணில் காலை வைக்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா சென்னையில மொசைக்கிலையும் டைல்ஸ்லயும் மார்பிள்ல வாழ்ற வாழ்க்கை அர்த்தமே இல்ல. 50 வயசுல எல்லா பிரச்சனையும் வருது. இதுக்கு சொல்யூஷன் வேணும்னா வாரத்துல ஒரு நாள் பீச்லயும் ரிசார்ட்லயும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணிருக்க காலத்தை மாத்தி தனக்குன்னு ஒரு 1 ஏக்கர் வாங்கி அந்த 1 ஏக்கர்ல போய் விவசாயம் பண்ணுவோம். ஒண்ணு நீங்க பண்ணுங்க சார், என்னால பண்ண முடியல, நான் பிஸியா இருக்கேன்னா எங்க கிட்ட கொடுங்க, நாங்க விவசாயம் பண்ணி தரோம்னு சொல்லி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட 3,500 பேரை விவசாயம் உருவாக்கி இருக்கு. ஒரு பெருமையோட நான் சொல்லிக்க முடியும். சூப்பர், ரொம்ப அருமை. பண்ணை நிலம்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு. சூப்பர், ரொம்ப. இந்த பண்ணை நிலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தல, நான் வெறும் பண்ணையில மட்டும் 1/4 ஏக்கர் தரேன் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா எங்கிட்ட ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா 1/4 ஏக்கர் வாங்கக்கூடிய இடத்த 4 முறை முதல்ல பென்சிங் போடுறேன், 48 கல் போடுறேன். அந்த 48 கல் என்ன பண்றோம், சுத்தி கம்பி வெளி போடுறோம். ஒரு 6 மாடு கூட உள்ள போகாத அளவுக்கு கம்பி வெளி போடுறோம். சேஃப்டிக்கு ஒரு கேட்டு போடுறோம். வாங்குறவங்களுடைய பேரை போட்டோம். அப்ப சொத்து நம்மளதாயிரும். இப்ப உள்ள 40 மரம் வைக்கிறோம், 10 தென்னை மரம், 10 மாமரம், 10 சப்போட்டா மரம். கிளைண்ட் எப்படி விருப்பப்படுறாங்களோ வச்சு அடியில ட்ரிப்ளிகேஷன் போடுறோம். இப்ப இந்த மரத்தை 1 வருஷம் ஃப்ரீயா வளர்த்து தரீங்க. அந்த ஃப்ரீயா வளர்த்து தரத்துக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜ் வாங்குறது? ஏன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு ஒன்று கேப் 20 அடி 30 அடி. அதுல ஊடு பயிர் பண்றேன், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய். அந்த பயிருக்கு தண்ணி உள்ள ஊத்தல இந்த மரமும் சேர்ந்து வளருது. சோ வாங்கக்கூடிய கிளைண்ட் சாட்டிஸ்பாக்சன் ஆகிறேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. என்னுடைய சக்சஸ் காரணம் கிளைண்ட் கிட்ட என்ன கமிட்மெண்ட் கொடுக்கணும் அதை செஞ்சு வச்சுட்டு தான் ஒரு கோடி பேரும் விவசாயம் ஆக்க முடியும் அப்படிங்கறத என்னுடைய பெரிய இலக்கு. கண்டிப்பா நடந்தே ஆகும், விடவே மாட்டேன். நடக்கிறதுக்கு அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு எனக்கு வாடிக்கையாளர் நிறைய பேர் வந்து நீங்க விவசாயம் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நடுத்தர மக்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கணும்னா பட்ஜெட்ல போட்டாதான் வாங்கணும். எங்கிட்ட ஒருத்தர் 1/4 ஏக்கர் வாங்குறாருன்னா ஒரு ஸ்கொயர் புட்டுடைய காஸ்ட் வெறும் 80 ரூபாய்க்கு கூட போட்டிருக்கேன். வெறும் 80 ரூபா 1/4 ஏக்கர் வாங்கினா 8 லட்சம் ரூபா. சரி சரி. அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு சேஃபா இப்படி பண்ணிருக்கோம், 9 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம். அதாவது ஒரு ஸ்கொயர் பட் 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா. சார் என் சொத்து சும்மா வந்து வாங்கி போட்டுக்கிறேன் சார், அது விவசாய லேண்டா இருக்கட்டும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாங்குறேன்னா வெறும் 1/4 ஏக்கர் சுத்தி பென்சிங் போட்டு கம்பி வெளி போட்டு கேட்டு போட்டு அவருடைய நேம போட்டு அப்படியே வச்சிடலாம். இல்ல சார், மரம் வச்சு நான் வளர்த்தே ஆகணும், என்னைக்கா ஒரு நாளைக்கு பீஸ்ஃபுல்லா போய் என் தோட்டத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அது 120 ரூபா 125 ரூபா இருக்கு. அதுல ஒரு 40 மரம் நான் வீட்டுக்கு தேவையான மரமா, 4 தென்னை மரம், 4 சப்போட்டா மரம், 4 கொய்யா மரம், தேராமரம், இப்படி ஒரு 40 மரம் வச்சு அதை வளர்த்தும் கொடுக்கறோம். இதுக்கு 125 130 இந்த ரேஞ்சு தான் பண்றோம். இல்ல சார், எனக்கு வளர்ந்த மரமா தான் வேணும், விவசாயத்துல
வளர்ந்த மரமா இருந்தாலும் மான் தோப்பா தரேன், வெறும் 150 ரூபாய் தரேன். சூப்பர், ரொம்ப அருமை. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபாய், 4 ஏக்கர்ல 10 மரம் வரும். ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு டைமே தன்னுடைய தோட்டத்தில் இருக்க மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்து சாப்பிடல, ஒரு பெரிய ஆனந்தமா. சென்னை வாழ் மக்களுக்கு இது ஒரு பெருமையா அந்த மாதிரியும் பண்ணி வச்சிருக்கேன். சோ நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய ரேஞ்சில தான் நான் சைட்டை போட்டிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு ஆதரவு இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்குது. மேலும் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேருடைய ஆதரவு தேவை, விவசாயத்துக்கு கை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க, நேர்ல பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம், 100% எனக்கு திருப்தி அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ஆனா எந்தெந்த ஏரியால போட்டிருக்கீங்க? நீங்க போட்டிருக்கிற ப்ராஜெக்ட் நிறைய சென்னையை சுத்தி இருக்கு, அது சென்னை, அதுக்கப்புறம் நிறைய தள்ளியும் போட்டிருக்கீங்க. சென்னைக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு? எங்க ஃபார்ம் லேண்ட் நம்ம நோக்கங்கிறதுல எதிர்காலத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவல்ல ரொம்ப விவசாய லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுவும் பெரிய வளர்ச்சியா இருக்கும். அப்ப சிட்டிக்கு பக்கத்துல ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள போட்டோம்னா இந்த சொத்துடைய மதிப்பு அதிகமாகும். ஏன்னா அரசாங்கம் ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க, வெகு விரைவில் சென்னை செய்ய முடியும் விரிவாக்கம். எங்க சென்னை பக்கத்துல வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரக்கோணம், திருத்தணி, இத்தனை திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லா இதெல்லாம் சென்னையுடைய சிஎம்டி கண்ட்ரோல் வரப்போகுது. இந்த கண்ட்ரோலுக்குள்ள போட்டிருக்கோம். இப்ப மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகத்திலே இயற்கை விவசாயத்துக்கு பேர் வைக்கிறது எப்படி வச்சிருக்கோம்னா மண் வாசனைன்னு சைட் பேர் வச்சிருக்கோம். மண் வாசனை. இன்னொரு சைட் வச்சிருக்கோம், ஐஸ்வர்யம் பண்ணை நிலம். இன்னொரு சைட்டுக்கு பேர் வச்சிருக்கோம், பிருந்தாவனம். அருமை, ரொம்ப அற்புதம். இப்ப ரெட் ஹில்ஸ் பக்கத்துல, தாமரபாக்கத்து பக்கத்துல, பெங்கல்ல இருந்து சீத்தஞ்சேரி போற ரோட்ல மெய்யூர்ல ஒரு சைட் போட்டிருக்கோம். அந்த சைட்டுடைய பேர் சிவந்த மண். இப்படி மண்ணோடு ஒட்டி போய் இயற்கையோட ஒட்டி இந்த கிராமத்து வாசம் வீசணும் அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய சைட்டு ஒன்னொன்னுமே ஒவ்வொரு பேருமே பிரமிப்பா இருக்கும். ஈசிஆர்ல ஒரு சைட்டு போட்டிருக்கோம் கூவத்தூர் பக்கத்துல. சைட்டை பார்த்தவிதில் வயலும் வாழ்வும். அது வயல் தான், ஆனா வாழ்க்கையா தட்டல ஒரு பெரிய மாற்றம் வரும் சொல்லி வயலும் வாழ்வும் போட்டிருக்கோம். இப்படி நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு சைட்டும் பேரும் அந்த இயற்கை விவசாயத்தோட ஒட்டி போகும். ரொம்ப அதனாலதான் ஐயா நம்மால்வர் உள்ள இருக்கும்னு நான் சொல்றேன். ரொம்ப அருமை, உண்மையிலே அற்புதங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருனாக்க, அண்ணன் வந்து ரியல் எஸ்டேட் தான், ஆனா வந்து அது விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்கள் போட்டு ரொம்ப குறைஞ்ச விலைக்குங்க. நான் கண்கூடா, ஏன்னா நானும் இந்த துறை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும் இங்க எந்தெந்த ரேட்ல கொடுக்க முடியும். இங்க நான் கூட யோசிப்பேன், இந்த இடத்துல வாங்கிட்டு அண்ணனால எப்படி இவ்வளவு கொடுக்க முடியுது, அவங்க அடிச்சு பேசி வாங்குறாரு. உங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு கரெக்டான ரேட்ல நாங்க வாங்கி நான் கரெக்டான ரேட்ல நாங்க வித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற விட்டு, அதாவது ஒரு 110 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ரேஞ்செலாம் யாருனாலே கொடுக்க முடியாது. கொடுத்த அண்ணன் சொல்கிற மாதிரி வந்து ஃபென்சிங் போட்டு மரம் வச்சு வளர்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஆளுகளை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபார்ம் லேண்டு நிறையா போடுறாங்க, பட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பராமரிக்கிறது இல்லை. இங்கே வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து விவசாயிகளை வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நீங்கள் தேடுவீங்க கிடைக்காது. இவங்களுக்கெல்லாம் இவங்களுடைய எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு வாங்கணும்னு ஆசை நிறைவேற்றி கொடுத்து இவங்க நிலங்களை பாதுகாத்து கொடுத்து உண்மையிலே வந்து ஒரு 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 புரட்சியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பசுமை புரட்சி சென்னை அளவில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மாசம் பண்றது யாரும் இல்லை. ரெண்டாவது அண்ணன் வந்து சொன்னாங்க இன்னொரு ஊர்ல ஊட்டிலையும் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஒரு ட்ரைலர் மாதிரி சொல்லுங்களேன். அதாவது நீங்க முன்பணம் கட்டுங்க, சூப்பருங்க. நீங்க முன்பணம் கட்டுங்க, நாங்க இஎம்ஐ கட்டுறோம், சொத்தை சொந்தமாக்கிங்க. அடுத்து இதை பத்தி விரிவான, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பரான ப்ராஜெக்ட் வருது அண்ணகிட்ட எதிர்பார்ப்போம். இவ்வளவு நேரம் வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே பொறுமையா எடுத்து சொன்னாங்க. திரு கிங் மேக்கர் ராஜசேகர் அண்ணன் அவர்கள், அவங்க ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய சக்சஸா போடணும். ஆனா ரொம்ப முக்கியமான நோக்கம் நம்ம இன்னைக்கு அண்ணனை சந்திச்சது, நம்ம சக்சஸ் நிறைய பேர் கேட்பீங்க, விவசாய நிலம் லோ பட்ஜெட்ல வேணும், அதுவும் நல்ல இடத்துல வேணும், 1 ஏக்கர் 2 ஏக்கர் தேடுறீங்க பாருங்க, அவங்களாம் நடந்துட்டு இருக்கும். அவங்க எப்ப போனாலும் பறிச்சுக்கிட்டு வரலாம். ஒருத்தர் சொத்து வாங்குறாங்கன்னா
வாங்கி போட்டு வந்துட்டாங்கன்னா 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தோம் முள்ளு முளைச்சு செடி சேஃப்டி இல்லாம பாதுகாப்பு இல்ல. ஆமா ஆமா, இந்த கம்பெனி பாதுகாத்து தரோம், வாங்கக்கூடியவங்களுக்கு முதல் மொத்த சைட்டும் பென்சிங் போடுறோம், கேட்டு போடுறோம், வாங்கினவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும். அப்படியே நீங்க வந்தாலும் இண்டிவிஜுவல் பென்சிங் போடுறோம், வாங்குறவங்களுக்கு தனித்தனியா பென்சிங் போடுறோம், கம்பி வெளி கேட்டு வரைக்கும் போட்டுறோம். சோ பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு பராமரிப்பு, மரம் வச்சு தண்ணி ஊத்துறோம், செக்யூரிட்டி வச்சிடறோம். ஓராண்டுகளுக்கு பிறகு 1 வருஷம் எங்களுடைய பராமரிப்பு இருக்கு. 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினவங்க அத்தனை பேர்த்தி கூப்பிட்டு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஆளுக்கு 250 ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள 2 செக்யூரிட்டி போட்டோம்னா அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி காசு மட்டும் கொடுத்தா போதும், வெளியால உள்ள விட மாட்டாங்க. வாங்கினவங்க நீங்க மட்டும் வந்தா உங்க 8வது பிளாட் சொன்னா அதை மட்டும் உள்ள கூட்டு போய் காண்பாங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சைட் அருமையா வைக்கலாம். அதனாலதான் இந்த கம்பெனி இன்னைக்கு முதன்மையா இருக்கு. பண்ணை நில விற்பனையில தமிழ்நாட்டுல நம்பர் 1 கம்பெனி நீங்க பேர் எடுத்தது காரணம் பராமரிப்பு பாதுகாப்பு. வாங்குறவங்களுக்கு நாங்க சேஃப்டி பண்ணி தரோம், அதனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ். ரொம்ப அருமை, ரொம்ப அருமையான நீங்க இந்த வீடியோ பாத்திருப்பீங்க. சந்தோஷமா நீங்களும் வாங்கணும், விவசாயத்துல நீங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். நன்றி 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 மேடம். எங்க சப்ஸ்கிரைபர் கடைசியா கூட கேட்டுக்கிறேன், எங்க சப்ஸ்கிரைபருக்கு கால் பண்ணாக்கா என்ன நீங்க பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறீங்க? நிச்சயமா விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்க இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைபர் வரையில அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெஸ்ட் சார். இந்த சேனலை பார்த்தா நான் வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆஃபர் உண்டு. சொன்ன தகவலை நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும். விவசாயம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவரோட உயிரிய குறிக்கோள். நீங்க செய்யணும், உங்களால் செய்ய முடியல, அண்ணன் கிட்ட இடம் இருக்கு, வாங்க செஞ்சு உங்களுக்கு பாதுகாத்து கொடுப்பாரு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.